ஐபிஎல் 2022 பிசிசிஐ அறிவித்துள்ள புதிய விதிமுறைகள் டிஆர்எஸ் விதியில் மாற்றம். விரைவில் அறிமுகமாக இருக்கும் ஐசிசி விதியும் ஐபிஎல்லில் உண்டு. ருத்ராஜ் கேக்வாட், தீபக் சேர் மற்றும் ஹார்திக் பாண்டியா குறித்த இன்ஜுரி அப்டேட்ஸ். ஜோஃப்ரா ஆர்ச்சர் எந்த ஆண்டு ஐபிஎல்லில் ஆடுவார்? ஐபிஎல் 2022 ஆர்ச்சர் ஆட வாய்ப்புள்ளதா? ஐபிஎல் 2022 முதல் வாரத்தை மிஸ் செய்ய உள்ள 26 ஃபாரின் பிளேயர்ஸ் யார் யார்? மேலும் பல ஐபிஎல் கிரிக்கெட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. டிசிஎன் நேயர்களுக்கு வணக்கம். முதல்ல ஐபிஎல் 2022 ஃபர்ஸ்ட் சில மேட்சஸை மிஸ் செய்யும் ஃபாரின் பிளேயர்ஸ் குறித்து பார்த்துடலாம். ஏப்ரல் 5 வரைக்கும் ஆஸ்திரேலியன் கான்ட்ராக்டட் பிளேயர்ஸ் பாகிஸ்தான் டூரில் இல்லைனாலும் ஐபிஎல் ஆடக்கூடாது அப்படின்னு கிரிக்கெட் ஆஸ்திரேலியா சொல்லியிருக்காங்க. சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு பங்களாதேஷ் கூட ஒயிட் பால் மற்றும் டெஸ்ட் சீரிஸ் இருக்குது. டெஸ்ட் சீரிஸ்க்கான ஸ்குவாட் வேறு இன்னும் வரல. அதில் செலக்ட் ஆகிற பிளேயர்ஸ் ஏப்ரல் 2nd வீக்கு தான் ஐபிஎல் ஆட முடியும். இப்படி ஒரு சில விஷயங்கள் இருக்குது. டீம் வாரியாக பார்ப்போம். சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு ட்வெயின் பிரிட்டோரியஸ் முதல் மேட்சு கிடையாது. ஒருவேளை டெஸ்ட் ஸ்குவாட் வெர்சஸ் பங்களாதேஷ்க்கு செலக்ட் ஆனால் தென் 5-6 மேட்சஸை மிஸ் பண்ணுவார். மும்பை இந்தியன்ஸுக்கு ஜோஃப்ரா ஆர்ச்சர் மட்டும் ஃபுல் சீசன் கிடையாது. முழு விவரம் அடுத்து சொல்கிறேன். கேகேஆருக்கு ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸான பேட் கமின்ஸ் மற்றும் ஆரன் ஃபின்ச் ஃபர்ஸ்ட் ஃபியூ கேம்ஸுக்கு கிடையாது. ஆர்ஆருக்கு ரஸி வேண்டர்டசனுடைய பார்ட்டிசிபேஷனில் பிரச்சனை இருக்குது. எஸ்ஆர்ஹெச்சுக்கு மார்க்ரம், மார்க்கோ யான்சன் அண்ட் ஷான் ஆபட் முதல் சில மேட்சஸை மிஸ் பண்ணுவாங்க. டெல்லிக்கு டேவிட் வார்னர், மிச்சல் மார்ஷ், முஸ்தபிசூர் ரஹ்மான், லுங்கி எங்கிடி விஷயத்தில் அவைலபிலிட்டி பிரச்சனையும், ஆண்ட்ரிக் நாட்கியா விஷயத்தில் இன்ஜூரி கன்சர்ன்ஸும் இருக்குது. ஆர்சிபிக்கு மேக்ஸ்வெல், பெஹரன்டார்ஃப், ஹேசல்வுட் முதல் சில மேட்சஸில் ஆட மாட்டாங்க. பிபிகேஎஸுக்கு பேர்ஸ்டோ, நேதனலிஸ் அண்ட் ரொம்ப முக்கியமாக கஹிஸ்வரபாடா முதல் சில மேட்சஸில் இருக்க மாட்டாங்க. லக்னோவை பொறுத்த வரைக்கும் மார்க்கஸ் ஸ்டாய்னஸ், ஜேசன் ஹோல்டர், கைல் மேயர்ஸ், மார்க் வுட் மற்றும் குவிண்டன் டிகாக் விஷயத்தில் அவைலபிலிட்டி ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஃபைனலி குஜராத் டைட்டன்ஸுக்கு அல்சாரி ஜோசப் மற்றும் டேவிட் மில்லர் ஃபர்ஸ்ட் சில மேட்சஸை மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. இதுதான் டீம்ஸோட அவைலபிலிட்டி அப்டேட். அடுத்தடுத்த அப்டேட்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி டிசிஎன் குவிஸ் கொஸ்டினை பார்த்துடலாம். இன்னிக்கான குவிஸ் கொஸ்டின் ஃபாஸ்டஸ்ட் இந்தியன் 50 பற்றி. டெஸ்ட் ஃபார்மேட்டில் இந்தியாவோட ஃபாஸ்டஸ்ட் 50யை ரிஷப் பண்ணிட்டு ரீசெண்டாக தான் அடித்தார். T20 எல்லாருக்குமே தெரியும், 6 பால் 6 சிக்ஸ் அடித்த மேட்ச்சில் யுவி அடித்த 12 பால் 50 தான் T20 ரெக்கார்ட். ஓடிஐ கிரிக்கெட்டில் இந்தியாவோட ஃபாஸ்டஸ்ட் 50 ரெக்கார்டை ஹோல்டு பண்ணுறது யார்? க்ளூ, இவரை ஒரு பியூர் பவுலராக தான் பலருக்கு தெரியும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஆன்சரை கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள். வீடியோ எல்லாம் ஆன்சர் சொல்கிறேன். ஆஸ் யூஷுவல் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஐபிஎல் 2022 ஆண்டுக்கான ஜெர்சியை ரிவீல் செய்த டீம்ஸ். போன வாரம் பிங்க் டெஸ்ட் இல்லாமல் டாக் ஆஃப் த கிரிக்கெட்டிங் டவுன்னா அது ஆர்சிபியோட அன்பாக்ஸ் ஈவெண்ட் தான். அந்த ஈவெண்ட்டில் தான் கேப்டன் ஃபேஃப் டூப்ளஸியை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதோட ஐபிஎல் 2022க்கான ஆர்சிபி ஜெர்சியையும் லான்ச் பண்ணாங்க. ஒரு சில சேஞ்சஸோடு வந்திருக்கு ஐபிஎல் 2022 ஆர்சிபி ஜெர்சி. தென் டெல்லி கேபிட்டல்ஸ் இங்கிலாந்து டீமோட ஒயிட் பால் ஜெர்சி மாதிரி ப்ளூ அண்ட் ரெட் கலந்ததாக இருக்குது ஐபிஎல் 2022 டெல்லி கேபிட்டல்ஸ் ஜெர்சி. கேப்டன் ரிஷப் பண்ணிட்ட மெயின் ஸ்டேவாக வச்சு தங்களுடைய ஜெர்சியை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க டெல்லி. மும்பை இந்தியன்ஸோட ஜெர்சியும் லாஸ்ட் வீக் ரிலீஸ் ஆச்சு. மெயின் ஸ்பான்சர்ஸான சாம்சங்க்கு பதிலாக ஸ்லைஸ் உள்ளே வந்திருக்கிறாங்க. ஆல்சோ இந்த முறை ஆர்மிக்கு ட்ரிபியூட் தரும் சிஎஸ்கேவோட பாலிசியை எம்ஐயும் ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. கேமோடெக் ஜெர்சியை வழக்கம் போல் ப்ளூ கலரில் ரிவீல் பண்ணியிருந்தாங்க மும்பை இந்தியன்ஸ். ஃபைனலி டு குஜராத் டைட்டன்ஸ், கேப்டன் ஹார்திக் பாண்டியா மற்றும் கோச் ஆஷிஷ் நெஹ்ரா முன்னிலையில் ஒரு பெரிய ஈவெண்ட்டில் தங்களுடைய புது ஜெர்சியை ரிவீல் பண்ணியிருக்கிறாங்க குஜராத் டைட்டன்ஸ். டெல்லி எம்ஐ மாதிரி அதே ப்ளூ கலர். சிஎஸ்கே உட்பட மற்ற அணிகள் விரைவில் தங்களுடைய ஜெர்சிஸை ரிவீல் பண்ணுவாங்கன்னு தோணுது. அடுத்தது கீ இந்தியன் பிளேயர்ஸோட இன்ஜுரி டீட்டெயில்ஸை சொல்லிடுறேன். ஸ்டார்டிங் வித் தீபக் சேர் மற்றும் ருத்ராஜ் கேக்வாட். சிஎஸ்கே சிஓ என்ன சொல்லியிருக்காருன்னா, ரெண்டு பேரோட ஃபிட்னஸ் குறித்தும் என்சிஏலேருந்து எங்களுக்கு எந்த அப்டேட்டும் இல்லை, நாங்களும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம்னு சொல்லியிருக்கிறாரு. தீபக் சேர் முன்னாடி சொன்ன மாதிரி மிட் ஆஃப் ஏப்ரலில் விளையாட வாய்ப்பு இருக்குது. பட் ருத்ராஜ் கேக்வாட் மோஸ்ட்லி ஃபஸ்ட் மேட்ச்சுக்கே அவைலபிள் மாதிரி தான் சொல்கிறாங்க. தென் ஜோஃப்ரா ஆர்ச்சர் மற்றும் சூரியகுமார் யாதவ். ஜோஃப்ரா ஆர்ச்சர் இந்தியன் பிளேயர் இல்லை, பட் இருந்தாலும் சூரியகுமார் யாதவ் வரும்போது சொல்லிடுறேன். ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஒருவேளை ஐபிஎல் 2022 ஆட வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு முன்னாடி நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்துச்சு. இப்போ அதை அவரே கிளியர் பண்ணிட்டாரு. கண்டிப்பாக ஐபிஎல் 2023லேருந்து தான் ஜோஃப்ரா ஆர்ச்சர் அவைலபிள். இந்த இயர் அவர் இந்தியாவுக்கு டிராவல் கூட பண்ண போகிறது இல்லை. சூரியகுமார் யாதவ் இப்போ தம்ப் இன்ஜுரிக்காக என்சிஏல ரீஹாப்ல இருக்கிறாரு. அவர் க்ளோஸ் டு ஃபிட்னஸாக இருந்தாலும் எம்ஐயோட ஃபர்ஸ்ட் மேட்ச் வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸில் ஸ்கை ஆடுவது கடினம்னு சொல்கிறாங்க. செகண்ட் மேட்ச்சுக்கு ஸ்கை ஃபுல்லி ஃபிட், தென் நோ ப்ராப்ளம் அப்படிங்கிறதான் லேட்டஸ்ட் அப்டேட். ஃபைனலி ஹார்திக் பாண்டியா விஷயத்துக்கு வருவோம். அவரும் இப்போ என்சிஏல தான் இருக்கிறாரு. ஹார்திக் விஷயத்தில் பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, அவர் ஃபுல் ஃபிட்னஸை ரீச் பண்ணுற வரைக்கும் ஐபிஎல்ல அவரை ஆட அலோவ் பண்ண போகிறதில்ல அப்படின்னு பிசிசிஐ தரப்பில் சொல்லிட்டாங்க. ஒருவேளை ஹார்திக் ஐபிஎல்ல பவுலிங் போடணும்னா அதுக்கும் என்சிஏல கிளியரன்ஸ் வாங்கி ஆகணும். ஐபிஎல் 2022 நியூ ரூல்ஸ் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி மற்ற கிரியேட்டிங் ஹெலன்ஸ் பற்றி பார்த்துடலாம்.
நெக்ஸ்ட் சீசன்ல இருந்து பிஎஸ்எல்லுக்கும் ஐபிஎல் மாதிரி ஆக்ஷன் நடத்தி டீம்ஸோட பர்ஸ் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம்னு இருக்கேன். அதை ஃப்ரான்ச்சைசஸோட டிஸ்கஸ் பண்ணிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணா பிஎஸ்எல்ல விட்டுட்டு யாரெல்லாம் ஐபிஎலுக்கு போறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு கெத்தா சொல்லியிருக்கிறாரு பிசிபி சேர்மன் ரமேஷ் ராஜா. பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு பேட்டிங் கன்சல்டண்டா அப்பாயிண்ட் ஆகி இருக்கிறாரு முன்னாள் இங்கிலீஷ் பேட்டர் ஜூலியன் ராஸ் வுட்ஸ். சவுத் ஆப்பிரிக்கா பிளேயர்ஸோட ஐபிஎல் அவைலபிலிட்டிக்காக கிரேம் ஸ்மித் கிட்ட பிசிசிஐ ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தது குறித்து முன்னாடியே சொல்லியிருந்தோம். பட் அவரு மேலேயே இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கிற காரணத்தால ஸ்மித் கையை விரிச்சிட்டாரு. ஜஸ்பிரீத் பும்ராவோட பவுலிங் போட ரொம்பவே ஆர்வமா இருக்கிறதா சொல்லியிருக்காரு இங்கிலாந்து அண்ட் மும்பை இந்தியன்ஸ் ஃபாஸ்ட் போலர் டைமல் மில்ஸ். ஃபேஃப் டூப்ளசிஸை கேப்டனாக அப்பாயிண்ட் பண்ணது ஆர்சிபி செஞ்ச டெரிஃபிக் டிசிஷன்னு ஆர்சிபியை பாராட்டி இருக்கிறாரு இந்தியன் லெஜண்ட் சுனில் கவாஸ்கர். ஃபைனலி ஐபிஎல் 2022 நியூ ரூல்ஸ் மேட்டருக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் ரூல் சேஞ்ச் நம்பர் ஆஃப் டிஆர்எஸ். இதுவரைக்கும் ஐபிஎல்ல பர் இன்னிங்ஸ் ஒரு டீமுக்கு ஒரு டிஆர்எஸ் தான் அவைலபிளாக இருந்துச்சு. ஆனால் இனிமேல் பர் இன்னிங்ஸ் ரெண்டு டிஆர்எஸ் இருக்க போகுது. இதுதான் முதல் ரூல் சேஞ்ச். தென் எம்சிசி கொண்டு வர இருக்கிற புது ரூல்ஸை ஐசிசி மேட்சஸ்க்கு முன்னாடியே ஐபிஎல்ல கொண்டு வர இருக்கிறாங்க. கேட்ச் அவுட் ஆனால் அப்போ பேட்ஸ்மேன் கிராஸ் ஆனாலும் புது பேட்ஸ்மேன் தான் ஸ்ட்ரைக் எடுப்பாங்க. இந்த ரூல் ஐசிசி மேட்சஸ்ல அக்டோபர் 2022 வர இருந்தாலும் இதை பிசிசிஐ ஐபிஎல்லையே யூஸ் பண்ண போறாங்க. மற்ற எம்சிசி நியூ ரூல்ஸையும் இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்கன்னு ஒரு டாக் இருக்கு. அது என்ன நியூ எம்சிசி ரூல்ஸ்னு கேட்குறவங்களுக்கு மேலே லிங்க் கொடுக்குறேன், அதில் டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த ரூல் சேஞ்ச் கோவிட் சம்மந்தப்பட்டது. ஒரு டீமால் கோவிட் காரணமாக 12 பிளேயர்ஸ் மேட்ச் அன்னைக்கு நேம் பண்ண முடியாமல் போனால், அதாவது 7 இந்தியன் பிளேயர்ஸ், 4 ஓவர்சீஸ் பிளேயர் அண்ட் 1 சப்ஸ்டியூட், தென் அந்த மேட்சை பிசிசிஐ ரீஷெட்யூல் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடியும் இதே ரூல் தான் இருந்துச்சு. பட் முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒருவேளை அந்த மேட்சை ரீஷெட்யூல் பண்ண முடியாமல் போனால் 12 பிளேயர்ஸை ஃபீல்டு பண்ண முடியாத டீமை தோத்ததாக அறிவித்து ஆப்போசிட் டீமுக்கு 2 பாயிண்ட் கொடுத்துருவாங்க. பட் இனிமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஐபிஎல் டெக்னிக்கல் கமிட்டிக்கிட்ட இந்த மேட்டர் போகும், அவங்க ஃபைனல் டிசிஷன் எடுப்பாங்க. 12 பிளேயர்ஸை நேம் பண்ண முடியாத டீமை தோத்ததாக அறிவிக்க மாட்டாங்க. ஃபைனலி பிளே ஆஃப் மேட்சஸ்க்கான டை பிரேக்கர். ஒருவேளை ஏதாவது ஒரு பிளே ஆஃப் மேட்ச் டை ஆனால் சூப்பர் ஓவர் நடக்கும், தென் அதுவும் டை ஆனால் அடுத்த சூப்பர் ஓவர் நடக்கும். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் இதுக்கு மேலே சூப்பர் ஓவர் கண்டக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற முடிவை மேட்ச் ரெஃபரீஸ் எடுத்தால், தென் லீக் ஸ்டேஜில் ஹையர் பொசிஷன் இருந்த டீமை வின்னராக அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எலிமினேட்டர் மேட்ச்சில் 3rd and 4th பிளேஸ் பிடிச்ச டீம்ஸோட மேட்ச் டை ஆகி சூப்பர் ஓவர் செகண்ட் சூப்பர் ஓவர் ரெண்டுமே டை ஆகுதுன்னு வச்சுக்குவோம். அதுக்கு மேலே டைம் இல்லை, 3rd சூப்பர் ஓவர் நடத்த முடியாது அப்படின்னு மேட்ச் அஃபிஷியல்ஸ் டிசைட் பண்ணால், தென் லீக்ல 3rd பிளேஸ் பிடிச்ச டீம் இருக்காங்க இல்லையா, அவங்கள வின்னர்ஸாக அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் தான் மேஜர் ரூல் சேஞ்சஸ். இன்னைக்கான மீம் ஆஃப் த டே இதுதான். கிரேசி பாய் அருண்ங்கிற நம்ம சப்ஸ்கிரைபர் இன்ஸ்டால டிஎம் பண்ணியிருந்தாரு, ட்ரோல் போஸ்ட்ங்கிற பேஜில் வந்த மீம். நீ எந்த ஃபார்மேட்டு எந்த கலர் பால் வேணுனாலும் போடு, நான் க்ரீஸில் வந்துட்டா அமுக்கு டுமுக்கு அமால் டுமால் தான் அப்படின்னு பண்ட்டு சொல்கிற மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங் கற்பனை. பண்ட்டு விஷயத்தில் இது 100% ட்ரூ. இதே மாதிரி நீங்கள் பார்க்குற அல்லது நீங்கள் க்ரியேட் பண்ணுற மீம்ஸையும் டிசிஎனோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு டிஎம் பண்ணலாம். இன்ட்ரெஸ்டிங் மீம்ஸை இந்த செக்மெண்ட்டில் ஃபீச்சர் பண்ணுறேன் உங்களோட பேரோட. ஓகே, நீங்கள் சொல்லுங்கள், எந்த ஐபிஎல் டீமுக்கு ஃபாரின் பிளேயர்ஸ் அவைலபிலிட்டியால் பெரிய பிரச்சனை இருக்குது? என்னை பொறுத்த வரைக்கும் டெல்லி அண்ட் ஆர்சிபிக்கு டஃப் சுச்சுவேஷன். தீபக் சேர், ஸ்கை, ஹார்திக் பாண்டியா முதல் சில மேட்சஸ் இவங்க ஆட முடியாமல் போனால் எந்த டீமுக்கு அது மைனஸ்? ஆல்சோ இப்போ ரிலீஸ் ஆகியிருக்கிற டீம்ஸோட ஜெர்சிஸுக்கு அவுட் ஆஃப் 10 நீங்கள் என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோவை முடிக்கிறது முன்னாடி குவிஸ் கொஷனுக்கான ஆன்சர் சொல்லிடுறேன். டெஸ்ட்டில் ரிஷப் பந்த், T20 யுவராஜ் சிங் அண்ட் ODIல அஜித் அகர்கர். அகர்கருடைய 21 balls 50 தான் ODIல இந்தியாவுக்கான ஃபாஸ்டஸ்ட் 50. பட் அதை ரிஷப் பந்த் எப்போ வேணாலும் பிரேக் பண்ண சான்ஸ் இருக்குன்னு எனக்கு தோணுது. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு டிசி சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், கெட் வேக்சினேட்டட் இஃப் யூ கேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.